பெரும்பான்மை உடையவர்களுக்கு அரசை கையளிக்க தயார். ஜனாதிபதி கோட்டாபய அதிரடி அறிவிப்பு. அரசிலிருந்து வெளியேறுகின்றது சுதந்திர கட்சி. பிரதமர் உள்ளிட்ட 42 பேர் தொடர்பில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நாளைய மின்வெட்டு தொடர்பில் வெளியான தகவல். கோட்டாபயவின் அழைப்பை அடியோடு நிராகரித்த எதிர்கட்சிகள். கையற நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம். நாடாளுமன்றில் ஏற்படவுள்ள திடீர் திருப்பம். பதிமூன்று என்ற பெரும்பான்மையை நிரூபிப்பவர்களுக்கு அரசாங்கத்தை கையளிக்க தயார் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இதனை அறிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவி வரும் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அரசுக்கு எதிரான மக்களின் போராட்டங்கள் விஸ்வரூபம் எடுத்துள்ளன. இந்நிலையில் நிலைமை கைமீறி சென்றதால் நேற்று நள்ளிரவு அமைச்சரவை கலைக்கப்பட்டதுடன் இன்று புதிதாக 4 அமைச்சர்கள் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். எனினும் அரசுக்கு எதிரான மக்களது போராட்டங்கள் இன்றும் நாடளாவிய ரீதியில் பேரழிச்சி கொண்டன. தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு அனைத்து கட்சிகளுக்கும் இன்று காலை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அழைப்பு விடுத்திருந்த நிலையில் எதிர்க்கட்சி உள்ளிட்ட பலர் அந்த அழைப்பை நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசிலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விலகுவதற்கு தீர்மானித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்பட முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் துமிந்த திசநாயக்க தெரிவித்துள்ளார். அதன் மத்திய செயற்குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை லசந்த அழகியவண்ண, துமிந்த திசநாயக்க, பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோர் இராஜாங்க அமைச்சர் பதவிகளில் இருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்சே உள்ளிட்ட 42 பேரை உயர்நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சரவைக்கு உத்தரவிடுமாறு கோரி உயர்நீதிமன்றில் 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்களுக்கு அமைய பிரதமர் உள்ளிட்ட 42 பேரையும் எதிர்வரும் 8 திகதி உயர்நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நாளைய தினம் மேற்கொள்ளப்படவுள்ள மின்வெட்டு தொடர்பான தகவலை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி 6 மடத்தியாளங்களும் 30 நிமிடங்களுக்கும் மின்வெட்டு மேற்கொள்ளப்படவுள்ளது. ஏ தொடக்கம் எல் வரையான வலயங்களிற்குட்பட்ட பகுதிகளில் காலை 8 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை 4 மடத்தியாளங்களும், மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை 2 மடத்தியாளங்களும் 30 நிமிடங்களும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. பி தொடக்கம் டபுள்ஜி வரையான வலயங்களிற்குட்பட்ட பகுதிகளில் காலை 10 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரை 4 மடத்தியாளங்களும், மாலை 6 மணி தொடக்கம் இரவு 11 மணி வரை 2 மடத்தியாளங்களும் 30 நிமிடங்களும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெருக்கடிக்கு தீர்வு காண அனைத்து கட்சி இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு கைகோர்க்குமாறு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அரசு தலைவர் இன்று காலை அழைப்பு விடுத்திருந்தார். கோட்டாவையும் அவரது அரசாங்கத்தையும் பதவி விலகுமாறு கோரி பொதுமக்கள் வீதியில் இறங்கிடாதிய தொடர் போராட்டங்களை அடுத்து அரசு தலைவர் இந்த அழைப்பை விடுத்திருந்தார். இந்நிலையில் அரசு தலைவரது இந்த அழைப்பிற்கு கட்சிக்குள் தமது மறுப்பை தெரிவித்துள்ளனர். இன்று காலை எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த அழைப்பை நிராகரித்தது. கோட்டாபய ராஜபக்சே தலைமையிலான அரசாங்கத்துடன் தமது கட்சி ஒருபோதும் ஒப்பந்தம் செய்யவோ அல்லது நிர்வாகத்தை அமைக்கவோ போவதில்லை என்றும் அதன் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மக்கள் விடுதலை முன்னணியும் அரசு தலைவரின் இந்த அழைப்பை ஏற்க மறுத்துவிட்டது. பொதுமக்களின் போராட்டங்களுக்கு செவிசாய்த்து கோட்டா தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என அதன் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக வாக்களிக்கப் போவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. சுசில் பிரேம ஜெயந்த, சந்திம வீரக்கொடி மற்றும் அனுரபிரிய தர்சன ஜாப்பா ஆகியோரே இவ்வாறு முடிவு செய்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுடன் புதிய அரசாங்கத்தில் எந்தவித பதவிகளையும் ஏற்கப் போவதில்லை எனவும் அவர்கள் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நாளைய தினம் நடைபெறவுள்ள அவசரகால சட்டம் தொடர்பான வாக்கெடுப்பின் போது அரசாங்கத்திற்கு எதிராக வாக்களிக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இனிவரும் காலங்களில் நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படப் போவதாகவும் இந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவித்துள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது. பெரும்பான்மையுடையவர்களுக்கு அரசை கையளிக்க தயார். ஜனாதிபதி கோட்டாபய அதிரடி அறிவிப்பு.
அரசிலிருந்து வெளியேறுகின்றது சுதந்திர கட்சி. பிரதமர் உள்ளிட்ட 42 பேர் தொடர்பில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நாளைய மின்வெட்டு தொடர்பில் வெளியான தகவல். கோட்டாபாயவின் அழைப்பை அடியோடு நிராகரித்த எதிர்கட்சிகள். கையறு நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம், நாடாளுமன்றில் ஏற்படவுள்ள திடீர் திருப்பம்.